தண்ணி ஊத்துற ஜார் ஜென்ரலா பாத்தீங்கன்னா மிக்சியில வந்து என்னதான் நம்ம பருப்பு வந்து நல்லா வந்து சூப்பரா அரைச்சாலும் டேஸ்ட் வருது இல்ல. ஆனா நீங்க பருப்பு கடையிற சட்டியில வந்து பருப்பு கடை இந்த கருப்புக்கும் சிகப்புக்கும் எவ்வளவு ரூபாய் பொதுவா ரேட் டிஃபரன்ஸ் இருக்கும்? 50 ரூபாய் 100 ரூபாய் மண்ணிலேயே அந்த சோறு வடிக்கிறதா? ஹை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரொம்ப வருஷமாக பானை செய்கிறாங்க. நானே ஒரு சின்ன வயசில் ஒரு 20 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஸோ பல ஜென்ரேஷன் வந்து பண்ணுறாங்களா? ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் பானை மண்ணில் வந்துட்டு இந்த மாதிரி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் கிடைக்குது. நீங்கள் சமைக்கிறது வாங்கினா வாங்கலாம், டாய்ஸ் வாங்குறீங்கன்னா வாங்கலாம், அதுக்கப்புறம் ஈவன் வந்து பெட்டுக்கு இந்த மாதிரி பானை, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கு ஹைடு, அப்புறம் ஃப்ளவர் பாட்டு, அம்மா அவங்க சின்ன பசங்களாம் வச்சுருப்பாங்க உண்டியல். ஒன்று தான் பிளாஸ்டிக் உண்டியில் காசு தலை, இந்த மண்பானை உண்டியில் ஒரு ஸ்பெஷல் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கேட்க போகிறோம். இங்கே ஸ்டார்டிங் ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விலைக்கு வாங்கினா 1 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? நாங்கள் சின்ன வயசுலேருந்து நான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 3 ஜென்ரேஷனாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மண்பான விஷயங்கள் செய்கிறாங்க. இதை பற்றில ரொம்ப டீட்டெயிலாக கேட்போம் வாங்க டெக் டெக்னு வீடியோக்குள்ள. ஓகே, இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க போகிற பாட்டி, இங்கே ஒரு விளக்கில் வாங்கினா இப்போ எவ்வளோ ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 ரூபாயிலேருந்து. ஸோ அது எங்கே பாட்டி இருக்கு? அதை இப்போ உங்ககிட்ட கொடுத்தேன்ல சின்ன விளக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு 1 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஆரம்ப விலை. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மண்பானையில் நிறைய வீட்டில் வச்சுக்கிறது உடம்புக்கு நல்லது. ஸோ விளக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்லேயும் இருக்கும். அங்கே ஜென்ரலாக மண் இந்த மாதிரி மண் விளக்குலாம் வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு வாங்க. ஏன்னா நீங்கள் காஸ்ட்லியான விளக்கு ஏற்றுறாங்க. ஸோ அதுலேருந்து இருக்குது. இதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ அதில் எவ்வளோக்கா வரும்? இது 8 விளக்கு 10 ரூபா வரும். 8 விளக்கு 10, இது 6 விளக்கு 10 ரூபா வரும். இதுவா ஒரு முகம் மாதிரி? ஆமாம், இது 6 விளக்கு 10 ரூபா வரும். அது 5 10 ரூபா, அது 5 10 ரூபா சொல்லுங்கக்கா. இது 5 10 ரூபா, அதுவும் 5 10 ரூபா, அது 5 10 ரூபா பெருசாக இருக்கு. அண்ட் இந்த மாதிரி அந்த குத்து விளக்கு மாதிரி வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் எவ்வளோ வரும்? இது 1 பீஸ் 30 ரூபா வரும். 1 பீஸ் 30 ரூபா. ஸோ 5 முகம் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரியும் மாடல் வச்சுருக்காங்க. அண்ட் பெரிய பெரிய விளக்கு கூட நிறைய இருக்கும். அது இருக்கு, அது இப்போ தீபத்து அப்போ தான் வரும். ஓகே, இப்போ இதுவும் பெரிய விளக்கு தானக்கா? ஆமாம். ஓகே, ஸோ இந்த விளக்குலாம் எவ்வளோக்கா வருது? 20 ரூபா வரும். 20 ரூபா வந்து வருது. அண்ட் அதுலேயே இந்த மாடல் வச்சுருக்காங்க. இது இது 15 ரூபா வரும். 15 ரூபா. அண்ட் இன்னும் பெருசாக வேணும்னா இது இருக்குது 25 ரூபா. இது 25 ரூபா. ஸோ எப்போவுமே வீட்டில் விளக்கு எரிய விட்டே இருப்பாங்க எங்கள் அம்மாலாம். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை விட பெரிய சைஸ் இதெல்லாம் பார்க்க ஒரு பிளேட் மாதிரியே வச்சுருக்காங்க. இது 40 ரூபா. 40 ரூபா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் அங்கே இருக்குது. அணையா விளக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க. வந்தோடனே பார்த்து நான் கேட்டேன். ஆமாம், இது இன்கேஸ் வெளியே வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வைக்கலாம். உங்களுக்கு ஹேண்டிலோட அந்த அழகாக வருது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக இந்த இது மாதிரி வருது. அதுக்குள்ளே போட்டு எண்ணெய் ஊற்றி ஏற்றுறது ஏற்றிக்கலாம். எவ்வளோக்கா வராது? 70 ரூபாம்மா. 60 ரூபா கொடுக்கலாம். ஓகே, 60 ரூபா கொடுக்கலாம். ஸோ இங்கே இருக்க அதெல்லாம் நீங்கள் பேசி வாங்கலாம். இதில் சாம்பிராணி வேணாலும் வச்சுக்கலாமா? சாம்பிராணி வைக்கிறது தனியாக இருக்கும். ஓ, அதுக்கே தனியாக இன்னும் அதுக்கும் தனியாக இருக்குது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம 90s கிட்ஸ் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா உண்டியல் தான். ஏன்னா பிளாஸ்டிக் இரும்புன்னு வாங்கி போட்டாலும் இதில் வந்து நம்ம போட்டு கலெக்ட் பண்ணி அந்த உடைக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்தீங்களா, வேற மாதிரி இருக்கும். ஸோ உண்டியலே நிறைய விதம் இருக்குது. ஸோ இதில் ஆரம்ப விலைனா எதுக்கா? ஆரம்ப விலை இதுதான், 40 ரூபா. ஓகே, ஆப்பிள் மாதிரி. ஸோ இதுதான் என்னென்னா பிளாஸ்டிக்லலாம் பின்னாடி ஓப்பன் இருக்கும், அப்படியே எடுத்து எடுத்து செலவு பண்ணிருவோம். ஆமாம், எவ்வளோ சொன்னீங்க? 40 ரூபா. 40 ரூபா. ஸோ அவங்கள பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் இருக்கு. அப்புறம் மாம்பழம் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது எவ்வளோக்கா வருது? 60 ரூபா. 60 ரூபா வந்து வருது. ஸோ அதுலேயே கொஞ்சம் டிசைன் போட்டு நல்லா சில்வர் பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க. இது 80 ரூபா. இது வந்து 80 ரூபா வந்து வருதான் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த ஆப்பிள்லேயே வந்து பெரிய சைஸ் இருக்கு. இதுக்கா? இருக்குது. எவ்வளோ இது? 150 ரூபா வரும். இது 80 ரூபா உங்கள் கையில் இருக்குது. ஓ, என் கையில் வந்து 80 ரூபா. இதோட பெரிய சைஸ் 150 ரூபா வந்து வருதா இருக்கு பாருங்க. அதெல்லாம் 150 ரூபா. ஓகே, இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா வந்து வந்தான். பரங்கிக்காய் மாதிரிலாம் மாடல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி உண்டியல்லே நிறைய விதங்கள் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி விஷயங்கள் பார்க்க போகிறோம். தண்ணி வந்து எப்போவுமே வந்து பிளாஸ்டிக்கு இருக்காங்க. பட் மண்பானையில் தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லைக்கா? ஏன்னா மண்ணிலேருந்து தான் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து சத்துக்கள்லாம் வருது. செடிக்கு வந்து அதை சாப்பிட்றோம், அதை வந்து அனிமல் சாப்பிட்றது. ஸோ பேசிக்காக அது வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணலாம்.
சோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கப்லாம் நீங்க பார்க்கலாம். சும்மா கப்லாம் எவ்வளவு வருது? 50 ரூபாய். 50 ரூபாய் வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கிளாஸ் வந்து வச்சிருக்காங்க, ஒயின் கிளாஸ் அதெல்லாம். இதுவும் கிளாஸ் தானா? ஆமாம். கொடுக்கலாம். எவ்வளோ கவரும்? 10 ரூபா போகும். 10 ரூபா. ஓகே, நைஸ். இந்த லைனில் போமா? இந்த லைனில் சரி. வந்து ஆமாம், மண் கடை இருக்கு. சரி, இது வந்து யூசன்ட்ரோ மாதிரியாக்கா? இல்லை, ஆமாம், யூசன்ட்ரோக்கா. ஓகே, இது காஃபி கப்பில் பெரிய சைஸ் இருக்கு. இது எவ்வளோ? 60 ரூபாய். 60 ரூபாய் வந்து வருது. அப்புறம் கிளாஸஸ் வந்து இது மாதிரி நிறைய சைஸ் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ கவரும்? 60 ரூபா வரும். 60 ரூபாய் வந்து வருது. இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறோம், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுலேயும் இது சம்மர் சீசனில் இந்த கூழ் குடிக்கிறதுக்குலாம் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். உடம்பு நல்லது. நெக்ஸ்ட் இதெல்லாம் அதே ரேட்டு தான்? அதே ரேட்டு. ஓகே, அதே சைஸ் தான். நம்ம அஜிகர் தண்டா தூர் வந்து குடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயின் கிளாஸ் மாதிரி மாடலில் வந்து வச்சுருக்காங்க. இது எதுக்குக்கா? ஜூஸ் குடிக்கிறதுக்கு. இதுக்கெல்லாம் யூஸ். ஓகே, எவ்வளோ வருது? 70 ரூபா. 70 ரூபா வந்து வருது. அப்படியே நெக்ஸ்ட் இங்கே இதெல்லாம் என்னதுக்கா? தயிர் ஊற்றி வைக்கிறது. ஓ, தயிர் ஊற்றி வைக்கிறதான் பழகா இருக்குது. இல்லை உப்பு கூட போட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ வரும்? இது உப்பு போட்டால் இதில் உளுத்துரும். பீங்கானில் போட்டால் உளுக்காது. அப்படியே உளுக்குனா அதாவது பூத்து போயிடும் ஒரு மாதிரி உப்பு. நியாயமாக அதை சொல்கிறாங்க பாருங்க. நம்ம தெரிஞ்சு தொழிலாக காசு போட்டு யாரும் நஷ்டம் ஆகக்கூடாது இல்லையா? இப்போ நமக்கும் தெரியல. இப்போ நீங்கள் சொல்லவும் தான் எனக்கு தெரியுது. தயிர் ஊற்றி வச்சா நல்லா இருக்கும். அது நல்லா தயிர் கெட்டியாக இருக்கும். ஓகே, எவ்வளோக்கா வரும்? 60 ரூபாய். 60 ரூபாய் வந்து வருது. நெக்ஸ்ட் பார் ஜாடியாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வைக்கிறது. ஸோ அதுலேயே வந்து நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ சொல்கிற மாதிரி பிளாஸ்டிக்கில் ஊற்றி வைக்கிறது போல் இதில் ஊற்றி வைக்கலாம். அது எவ்வளோக்கா வருது? இது 300 ரூபாய். 300 ரூபாய் இது. அதுவும் இந்த மூணு சைஸுமே 300 ரூபாய். ஓ, மூணு சைஸும் 300 ரூபாய். எவ்வளோ லிட்டருக்கா பிடிக்கும்? 7 லிட்டர். 7 லிட்டர் பிடிக்குமா? பார்க்க ரொம்ப சிறுசாக இருக்குது. 2.5 லிட்டர் பிடிக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூஜா. இது எவ்வளோ காவரும்? 200 ரூபாய். 200 ரூபாய் இதில் சின்ன சைஸும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். சின்ன சைஸ் அங்கே இருக்குது. அதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூஜாவில் இங்கே நிறைய சைஸ் வச்சுருக்காங்க. தண்ணி ஊற்றுற ஜார் பேசிக்காகவே. ஸோ இப்போ இந்த சைஸ் எவ்வளோ காவருது? 175 ரூபா வரும். 175 ரூபாய். அதில் வந்து பேஸ்ட் பண்ண மாதிரி பண்ணுவீங்களா? இது அதான் 200 ரூபா சொன்னல அங்கே அந்த சைஸ் சைஸ். ஓ, அதே தான். அதில் நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொன்று எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சதை பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் அழகாக வாங்கி. 150 ரூபா. 150 ரூபாய். வா, வெரி கியூட், சூப்பராக இருக்குது. ஸோ இது பாருங்கள். இது எவ்வளோ லிட்டர் இருக்கா தண்ணி பிடிக்கும்? 3.5 லிட்டர் பிடிக்கும். 3.5 லிட்டர் பிடிக்கும். ஆக்சுவலி டைட் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி இது வாங்குறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே, நெக்ஸ்ட் தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய இது வச்சுருக்காங்க. இது எவ்வளோ லிட்டர் காவரும்? இது அம்மா 17 லிட்டர் பிடிக்கும். 17 லிட்டர் பிடிக்கும். எவ்வளோ காவருது? 17 லிட்டர். அது பக்கத்தில் இருக்குது. 15. ஓகே, இது எவ்வளோ வரும்? அது எவ்வளோ வரும்? இது 300 ரூபா வரும். அது 400 ரூபாய். 300 ரூபாய் வருது. இது 400 ரூபாய் வருது. இது கொலாவோட வரும், கொலா இல்லாமல் வரும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொலா இல்லாமலே வாங்குறது பெஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் பார்த்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சமையல் சாதனங்கள்லாம் உள்ளது. உங்களுக்கு பிளேட்லேருந்து இந்த சட்டி பானை அந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். ஸோ பேசிக்காக இப்போ இந்த பிளேட்லாம் எவ்வளோக்கா வருது? இந்த பிளேட்லாம் வந்து 50 ரூபா வரும். 50 ரூபாய் இந்த சைஸ். இங்கே உள்ளது எல்லாமே 50 ரூபா. ஓ, இங்கே இருக்கிறது எல்லாமே 50 ரூபாய். ஆமாம். ஓகே. ஸோ எதை எடுத்தாலும் 50 ரூபாய். இந்த இது மாதிரி கொஞ்சம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஷேப்பாக அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். 50 ரூபாய். சின்ன பிளேட்லாம் எவ்வளோக்கா வருது? இது சின்ன பிளேட் 20 ரூபா வருமா? ஆ, இது 10 ரூபா வரும். ஓகே, இதெல்லாம் 25 ரூபா வரும். ஓகே, அதெல்லாம் வந்து கப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். 25 ரூபா வந்து வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்ஸு. ஸோ இதெல்லாம் எவ்வளோக்கா வருது? 25 ரூபா வரும். 25 ரூபாய் இது. அதுவும் அதே தான். ஓகே, அது 25 ரூபாய். அதுலேயே பெரிய சைஸ் வேணாலும் 30 ரூபா. 30 ரூபாய். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பானெல்லாம் இருக்குது. இந்த பானெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறது? தயிர் ஊற்றி வச்சுப்பாங்க. மீதி ரசம் குழம்பு அதெல்லாம் போட்டு குழம்பு இந்த சர்விங்க அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா? இப்போ பானெல்லாம் எடுக்கும்போது லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமைச்சா தான் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்து பார்த்து போகிறோம். இப்போ பிளாஸ்டிக்லாம் அவங்க அடுத்து தூக்கி தூக்கி போட்டு போகிறோம். ஸோ இது எவ்வளோக்கா வருது? 40 ரூபாய். 40 ரூபாய் இது. அதுவும் அதே தான். அதே 40 ரூபாய் வந்து வருது. இது வந்து ஆக்சுவலி வந்து பருப்பு கிடையாது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து என்ன தான் நம்ம பருப்பு வந்து நல்லா வந்து சூப்பராக அரைச்சாலும் டேஸ்ட் வரதில்லை. ஆனால் நீங்கள் பருப்பு கடையிற சட்டியில் வந்து பருப்பு கடந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் டேஸ்ட். அது கீரை அது மாதிரிலாம். இதில் எவ்வளோக்கா வரும்? இது 80 ரூபா வரும். பெருசு 120 ரூபா வரும். ஓகே, இது பெருசு 120 ரூபா வந்து வருது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பானையிலே வந்து ரெண்டு வகை இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். ஸோ இது என்னதுக்கா பேசிக்காக? அமைக்கிறதுக்கு தான். இல்லை, அதான் கருப்பு கலரில் வருதுல, இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறேன். ரெண்டு வாட்டி ஃபயர் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி சூளையில் போட்டு எடுக்கிறது, அது ஒரு வாட்டி. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக உங்களுக்கு வந்து மாடர்ன் டச்சோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கருப்புக்கும் சிகப்புக்கும் எவ்வளோ ரூபாய் பொதுவாக ரேட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும்? 50 ரூபா 100 ரூபா வரும். அந்த ரேட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ எவ்வளோக்கா வருது? இது 250 ரூபா போ சொல்லுவோம். கொடுக்கறது 200 ரூபா கொடுக்கும். இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாட்டை மீதி கேட்டுங்க. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வந்துட்டாங்களாம் சரின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஆள் வந்திருக்காங்க ரேட் சொல்ல. ஸோ இப்போ இது எவ்வளோக்கா வரும்? 250 ரூபா சொல்லி 200 ரூபாய் கொடுத்தோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த சட்டிலாம்
அதே அதே ரேட்டு தான் வரும். இதுல வந்து பெருசு தான் 300 ரூபாய் சொல்லி 250 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ரேட்டு கூட இவ்வளோ பெருசு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் அதே 250 ரூபாய் சொல்லி 200 ரூபாய் வரைக்கும் தராங்களாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்பானையிலையும் நிறைய கடாய் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ சின்னது அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து வருது. ஸோ இதுதான் வந்து சின்ன சைஸ். ஸோ இப்போ இந்த சைஸ் எவ்வளோக்கா வருது? அந்த சைஸ் 100 ரூபாய் சொல்லுவாங்க, 80 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகே தருவாங்க. ஓகே, இந்த சைஸ் தான் அது 120 ரூபாய். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் வந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடாய் வந்து உங்களுக்கு மூடியோடய வந்து கிடைக்கும், மூடி வேணாலும் நீங்கள் தனியாக கூட வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த கடாய் சட்டி வந்து எவ்வளோ கவரும்? இது 150 ரூபாய் சொல்லுவாங்கம்மா, 130 ரூபாய்க்கு கொடுப்போம் இந்த தட்டோட. ஆமாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு இதில் வந்து இருக்குது, அதாவது டபுள் சூலை பண்ணுறதுல. ஸோ அதுலேயும் வந்து கடாய் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இது எவ்வளோ கவருது? அது 250 ரூபாய். 250 ரூபாய். ஓகே, ஆக்சுவலி நிறைய இருக்குது, நம்ம வந்து சில சில தான் கேட்குறோம், ஏதாச்சும் டவுட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொப்பு சாமான் செட் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொப்பு சாமான் வந்து வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 எவ்வளோக்கா இருக்குது? இதில் 11 பீஸ் இருக்கும், 1 பீஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, 11 பீஸ் வந்து இருக்குமா? எவ்வளோ ரூபாய்க்கா தருவீங்க இது? 220 ரூபாய் சொல்லி 200 ரூபாய் தருவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்து அப்படி 220 ரூபாய் சொல்லுவாங்க, 200 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து தோசை தவா இருக்குது, அதுக்கப்புறம் சோறு வடிக்கிறது இருக்குது, அதுக்கப்புறம் குட்டியாக வந்து தவளை இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது, கடாய் தட்டு அது இதுன்னு. ஸோ அழகாக நீங்கள் வாங்கிக்கலாம். சின்ன வயசுல நம்ம நிறைய பேர் இது வாங்குவோம். அண்ட் இது ஒன்று சூப்பராக இருந்துச்சு, இது பார்த்தீங்கன்னா மண்ணிலே வந்து சோறு வடிக்கிறது தான். இது எவ்வளோ கவருது? அது 140 ரூபாய். ஓகே, 120 ரூபாய் தருவாங்க. ஓகே, 120 தராங்க. மண் சாமான்லயே வந்து பிளேட் வந்து வச்சிருக்காங்க, இது பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸ். எவ்வளவுக்கா வருது இது? அது 180 ரூபாய்க்கு தருவாங்க. 180 ரூபாய் வந்து வருது. பெரிய சைஸ் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னும் நிறைய பாத்திரங்கள் இருக்கு, நான் சில சிலது அப்படியே வந்து கேட்கறேன். வேற என்ன, இந்த பெரிய சைஸ் பாத்திரம்லாம் எவ்வளவுக்கா வருது? ஸோ இது பாத்தீங்கன்னா குழம்பு வைக்கிற பெரிய வந்து உங்களுக்கு அண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவுக்கா? அது 200 ரூபாய் சொல்லி 180 ரூபாய் தருவாங்கம்மா. உங்கள் கையில் இருக்கிறது இது 300 ரூபாய் சொல்லி 280 ரூபாய், 260 ரூபாய்க்கு தருவாங்க. ஓகே, நம்ம இப்போ கருப்பில் வந்து சர்விங் போல் மாதிரி பார்த்தோம்ல, ஸோ அதுலேயே வந்து இன்னும் பெரிய சைஸ் சிகப்பில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதே எவ்வளோக்கா வருது? அது 250 ரூபா சொல்லுவாங்க, 230 ரூபா, 240 ரூபாய்க்கு. இப்போ இதுக்கு மூடி வேணும்னா தனியாக வாங்கிக்கலாம்? அது மூடி வேணுமானா தனியாக வாங்கிக்கலாம். ஓகே, அதுவும் இங்கே கிடைக்கும். அண்ட் நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சட்டி பாத்திரம் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த சைடு நீங்கள் பார்க்கலாம். ஸோ குட்டி கடாய் ஒன்று இருக்கேக்கா, அது எவ்வளோ வருது? அது ஆல்ரெடி பார்த்துட்டோமா நம்ம? அது பார்த்துட்டு. ஓகே, இதெல்லாம் எதுக்குக்கா வச்சுருக்காங்க? தயிர் போடலாமா? ஓ, இது ஒரு தயிர் போடலாம்ண்ணா. எவ்வளோ கவர் இதெல்லாம்? அதெல்லாம் 100 ரூபாய், 90 ரூபாய், 90 ரூபாய், 80 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பு, அடுப்புலாம் எவ்வளோ கவரும்? அடுப்பு 180 ரூபாய் சொல்லுவாங்க, 150 ரூபா, 160 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸு அந்த மாதிரி பேர்ட்ஸ்க்கு வைக்கிற அந்த பானைலாம் வந்து இருக்குது, அதெல்லாம் எவ்வளோ காரணிக்கும்? அதில் வந்து 30 ரூபாய் இருக்குது, 50 ரூபாய் இருக்குது, 250 ரூபாய் இருக்குது எடுக்கிறோம். ஓகே, பெருசு வந்து 250 ரூபா, 250 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அந்த பெருசு வந்து 250 ரூபாய். இதெல்லாம் எப்போ பிஸ்டாங்கில் வைக்கிறது? இது இது என்னது? பிஸ்டாங்கில் வைப்பாங்க. ஓ ஓ, பார்ப்பா அந்த இது இருக்குல்ல ஹைடு, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பீட்டா இல்லை சிஸ்லெட்லாம் அடிச்சுக்கூடாதுன்னு சொல்லி பிளாஸ்டிக்கில் போடுவோம்ல, அதுலேயே வந்து பிஸ்டாங்கில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நிறைய வாங்குறாங்க ஸ்கூல் ரோடில். எவ்வளோ? 50 ரூபா. ஆ, 50 ரூபா வந்து தராங்க. இதுலேயே வந்து வீடு மாதிரி பெண்டாக இருக்கும், அலைவாக இருக்கும். அது இப்போ சாம்பிள் ஒன்று கூட இல்லை, கொடுத்துட்டேன் நான். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் ஹைஸ்டாங்கில். ஓகே, இதுவும் ஹைட் எவ்வளோக்கா வருது? 30 ரூபா. 30 ரூபா வந்து வருது. ஆமாம், பிளாஸ்டிக்கை விட கம்மியாக இருக்குது. பட் அப்படியே உங்கள் நம்பரும் அட்ரஸ் போட சொல்லுங்கள். 2/7C சவுத் மாடா ஸ்ட்ரீட். ஓகே, 9840. ஓகே, 19-4105. கரெக்டான நம்பரா யோசிக்கிறீங்களே? என் பையன் நம்பர் தான் கொடுப்பேன். ஓகே, சவுத் மாடா ஸ்ட்ரீட்ல வந்து கொளத்தூர்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ ஃபிஷ் மார்க்கெட் வந்தீங்கன்னா அப்படியே ஈஸியாக நீங்கள் வந்து பச்சை சவுத் மாடா ஸ்ட்ரீட் தான் இது. ஓகே, நான் அட்லாஸ்ட் முடிஞ்சிருக்கேன், கவர் பண்ணியாச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நானும் நிறைய கவர் பண்ண முடியல. ஸோ ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் வந்து இருக்காங்க. ஸோ உங்கள் காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன். டெலிவரி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ண தெரியாது, இன்கேஸ் நீங்களே டான்ஸை புக் பண்ணி எடுத்துக்கிறீங்க, நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விலைக்கெலாம் வந்து 1 ரூபாயிலேருந்து பார்த்தோம். இந்த டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் பெரிய பெரிய கடலெல்லாம் வாங்குறீங்க, ரொம்ப காஸ்ட்லியாக செய்வாங்க. இவங்களே செஞ்சு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனாக விற்கிறனால எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 200-க்கே பார்த்திங்கன்னா ஒரு 11 ஐட்டம்ஸ் வந்து தராங்க. ஸோ கண்டிப்பாக அஃபோர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சு தான் போடுறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பண்ணணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கவர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், வரட்டா. ஸோ சொல்லுங்க, தேங்க்யூ. ஆ சொல்லுங்க, தேங்க்யூ. ஐயோ, மதுரை டைலாக்லாம் சொல்ல வரட்டா.